ராசேந்திர சோழனுடைய ஆட்சி என்பது தமிழர்களின் ஆட்சி. உலகிலேயே மிக அதிகமான நீண்ட தொடர்ந்த ஆட்சி காலத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேரரசு எது என்று கேட்டால், நான் ரோமாபுரியிலே தங்கி படித்தவன், ரோம் நகரத்தில் இருக்கக்கூடிய ரோமானிய சாம்ராஜ்யத்தினுடைய படைப்புகள் அத்துணையிலேயும் என்னுடைய கை பதிந்திருக்கிறது கான்சர்வேட்டராக. அங்கே ராஜராஜனுடைய காய் நான் மட்டும் ஒரு ஃபெனாட்டிசிசம் என்கிற அடிப்படையில் தமிழ் வெறியனாக பேசக்கூடாது. அங்கே ஆர்கியலாஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் கிடைச்சிருக்கு, தமிழர்களுடைய அந்த பானை ஓட்டு குறிப்புகள் கிடைத்திருக்கின்றன. கலம்பாங் என்கின்ற அந்த சுமத்ரா பகுதியில் இருக்கக்கூடிய காட்சியகத்தில் ஒரு பிள்ளையார் சிலை இன்றைக்கு இருக்கிறது. அந்த பிள்ளையார் சிலையினுடைய பின்பகுதியிலே ராஜேந்திர சோழனுடைய பிரித்தானிய கலைக்களஞ்சியம் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா இருக்க, அது ஒவ்வொரு இனத்தையும் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது தமிழர்களை எப்படி தெரியுமா அறிமுகப்படுத்துது? ஆயிரம் ஆண்டுகள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருந்தகை, ஒரு பெருந்தமிழன், மாமன்னன் ராசராசன். 1930களிலே என்னுடைய தந்தையார் சிறியமலர் பள்ளியிலே ஆங்கில வழியிலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில், கும்பகோணம், இந்தியன் ஹிஸ்ட்ரி என்கின்ற அந்த பாடப்பகுதி வருகின்ற பொழுது, தாம்சன் என்கின்ற அறிஞன் எழுதிய அந்த வரலாற்று நூல்தான் ராமகிருஷ்ண ஐயர் என்பவரால் என்னுடைய தந்தையாருக்கு புகட்டப்பட்டிருக்கிறது. அப்பொழுதே சற்று துடுக்காக இருந்த என்னுடைய தந்தையார் பேராசிரியர் சி கோவிந்தராஜனார் கண்ணகி கோயிலை கண்டுபிடித்த பெருந்தகை அவர்கள்தான் எனக்கு ஆசான். நான் பல துறைகளிலே, ஒரு 16 துறைகளிலே கல்வியிலே பட்டம் போன்ற தகுதிகளை பெற்றிருந்தாலும் கூட, உண்மையான அறிவினை என்னுடைய தந்தை வழியிலே தான் நான் பெற்றுக்கொண்டேன். கல்வெட்டுக்களை நான் ஆதார கல்வி பயின்ற பொழுதே வாசிக்கக்கூடிய அறிவு ஆற்றலை அவர்கள் அளித்தார்கள். பிறகு நான் யுனெஸ்கோ அளவிலே இக்ரம் என்ற அமைப்பிலே ரோமாபுரியை என்னுடைய படிப்பிற்கு உரிய இடமாக தெரிவு செய்து கொண்டு இந்தியாவின் பிரதிநிதியாக அங்கே தெரிவு செய்யப்பெற்ற நிலையிலே, உலக அளவிலே 14 பெயர்கள் இடம்பெற்ற அந்த ஒரு படிப்பு தகுதியிலே ஒருவனாக இடம்பெற்று முதல்வனாக தேர்ச்சி பெற்று வந்தேன். பைசா நகரத்தின் சாய்ந்த கோபுரம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது என்பதற்கு நானும் ஒரு பங்களிப்பாளனாக உங்கள் முன்னே நின்று கொண்டிருக்கிறேன். சர் பெர்னார்ட் ஃபில்டன் என்கின்ற என்னுடைய ஆசிரிய பெருந்தகை, யுனெஸ்கோவினுடைய கான்சர்வேஷன் அத்தாரிட்டி, அவர்களுக்கு நான் தலைமானாக்கன். அவர்களுடைய அருளும் அவர்களுடைய கருணையையும் இந்த நேரத்தில் நான் சிந்திக்கிறேன். அதனால் ஒரு 22 நாடுகளிலே நான் பயணித்து என்னுடைய ஆய்வுகளை செய்யக்கூடிய வாய்ப்பின் பொழுதுதான் ராசேந்திர சோழனால் கட்டுவிக்கப்பட்ட 2 சிவ ஆலயங்களை, கடாரம் என்று நாம் குறித்து கொண்டிருக்கக்கூடிய மலேசியாவின் கெடா பகுதியிலே, புஜங் வேலி பகுதியிலே 15 நாட்கள் தங்கி கண்டு அறிந்து அங்கிருந்து எடுத்த அந்த சிவலிங்கத்தை அந்த நாட்டின் அரசினரிடம் ஒப்படைத்தேன். அப்பொழுது அங்கிருந்த அந்த பெரும் கொசுக்களின் கடியினால் எனக்கு அம்மை நோய் வாய்த்தது. 10 நாட்கள் தனி அறையிலே காட்டுப்பகுதியிலே நான் தனியனாக கிடந்தேன். உயிர் தப்பு எப்படியோ வந்தேன். அதற்கு ஒரு இங்கர்சால் காரணம்.
ஒரு 3 ஆண்டுகள் கழித்து அந்த சின்னம் அங்கே இருக்கிறதா என்பதை நான் சோதனை செய்வதற்காக மீண்டும் மலேசியா சென்றேன். கெடா பகுதியிலே சென்று பார்த்தபொழுது அது இல்லை, மறைக்கப்பட்டிருந்தது. அது மலேசிய அரசினுடைய அரசியல் சார்ந்த கோட்பாட்டின் காரணமாகவும் ஒதுக்கப்பட்டதாக பிறகு நான் தெரிந்து கொண்டு அது தொடர்பான அறிவுறுத்தலை யுனெஸ்கோவின் வழியாக மீண்டும் நான் செய்து அந்த காட்சியகத்திலே இன்றைக்கு அந்த சிவலிங்கத்தை இடம்படுத்த நான் முயற்சி செய்தேன். ராசேந்திர சோழனுடைய ஆட்சி என்பது தமிழர்களின் ஆட்சி. உலகிலேயே மிக அதிகமான நீண்ட தொடர்ந்த ஆட்சி காலத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேரரசு எது என்று கேட்டால், நான் ரோமாபுரியிலே தங்கி படித்தவன், ரோம் நகரத்தில் இருக்கக்கூடிய ரோமானிய சாம்ராஜ்யத்தினுடைய படைப்புகள் அத்துணையிலேயும் என்னுடைய கை பதிந்திருக்கிறது கான்சர்வேட்டராக, இன்க்ளூடிங் கலோசியம். கலோசியம் கான்சர்வேஷனில் நான் உட்கார்ந்துருக்கிறேன். டைபரினுடைய கரைகளை பாதுகாக்கக்கூடிய நிலையிலே அங்கே பொந்தராத்தோ என்று சொல்லக்கூடிய ஒரு ஓட்டை பாலம், பொந்தராத்தோ என்ற பொந்து தமிழ், பொந்தராத்தோ என்று அவர்கள் அழைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாலத்தை பாதுகாக்கக்கூடிய பணியிலேயும் இருந்தேன். பிறகு நான் வேட்டிக்கனில் கான்சர்வேட்டராக இருந்த பொழுது ஒரு சின்சியர் ஒர்க்கர். எப்பொழுதுமே இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் அயலகம் சென்றால் மிக 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 திறமையான தொழில் சார்ந்த ஈடுபாடும் முனைப்பும் கொண்டவர்களாக இயங்குவோம். நம்ம ஊரில் நம்ம கொஞ்சம் அசட்டையாக போய் கொஞ்சம் அது இயல்பு தானே. நான் ரொம்ப அந்த காரியமே கண்ணாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால என்னுடைய அமெரிக்க நண்பர்கள் அல்லது அயல் நாட்டு நண்பர்கள் 3 நாட்கள் செய்யக்கூடிய பணியை நான் 1 நாளில் செஞ்சிருவேன். அப்படிதாங்க நம்முடைய செயின்ட் பீட்டர்ஸ் கத்தீட்ரலில் சில கான்சர்வேஷன் ஒர்க், அப்புறம் சிஸ்டைன் சாப்பலில் ஃபாதர் ஜெகத் அவர்களுக்காக இந்த கருத்தை நான் சொல்லணும். அந்த லாஸ்ட் டச், த கிரேட் டெலியூஜ் என்கின்ற அந்த 2 மைக்கேல் ஆஞ்சலோவினுடைய அந்த படங்களை பாதுகாக்கக்கூடிய பணியிலே நானும் இப்பொழுது அமெரிக்க நாட்டினுடைய பொதுப்பணித்துறையினுடைய தலைமை இயக்குனர் ரொலண்டா ரிவர்ஸ் கேம்ப், அவன் என் கிளாஸ்மேட். அவன் அப்புறம் இன்றைக்கி யுனெஸ்கோவில் டைரக்டராக இருக்கக்கூடிய பிளாங்கா நீயும், 3 பேர் மட்டும் அந்த கான்சர்வேஷன் பார்த்து அலாட் பண்ணிவிடுவாங்க. அப்போ என்னுடைய அந்த கான்சர்வேஷன் டெக்னிக்ஸ் அதனுடைய திறப்பாடுகளை தெரிந்து கொண்ட போப்பாண்டவர் அவர்கள் என்னை அவர்களுடைய அரண்மனைக்கு அழைத்து தனிப்பட்ட மரியாதையும் அன்பினையும் தெரிவித்து என்னை வாழ்த்தி அனுப்பினார்கள். அதற்கு பிறகு 7 உரைகளை அங்கிருக்கக்கூடிய தேவாலயங்களை பற்றிய புதிய உரைகளாக இட்டாலியன் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்ல முடியாத கருத்துக்களை ஒரு பிளாக்கி அங்கே போய் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பிறகு சில காரண காரியங்களால் என்னுடைய எக்ஸாம் முன்னிட்டு நான் திரும்பி வந்து விட்டேன். அது அங்கே நான் சென்ற பொழுது ஓஸ்டியா ஆன்டிகா என்ற ஒரு பகுதியை பார்த்தேன். பிறகு உலகத்தமிழ் மாநாட்டின் பொழுது அந்த ஓஸ்டியா ஆன்டிகாவிலே தமிழர்களினுடைய குடியிருப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். நான் ஓசைப்படாமல் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் ரோமாபுரியிலே நான் அதற்காக ஒரு கட்டுரை வாசித்தேன். ஓஸ்டியா ஆன்டிகா என்கிறது ஒரு கோஸ்டல், இன்றைக்கு வந்து ஒரு சிறிய கிராமமாக அங்கே ரோமில் இருக்குது. ஒரு 3/4 மணி நேர பயணம் ரோம் மெயின் ரயில்வே ஸ்டேஷனில். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா தமிழர்களுக்காக அந்த ஹாட் வாட்டர் வர்றதுக்காக நம்ம ஹைதராபாத்தில் எப்படி பிஜப் அங்கே நீங்கள் பார்க்குறீங்கல்ல அந்த கோல்கொண்டா ஃபோர்ட், அந்த ஃபோர்ட்டில் அந்த ஹாட் வாட்டர் வர்றதுக்கு பைப் லைன் எப்படி கொடுத்துருக்குறானோ அதே டெக்னிக்கை கொடுத்து வச்சுருக்கிறான். அது டாமில் செட்டில்மெண்ட், அவுட் அண்ட் அவுட் அங்கே ராஜராஜனுடைய காயின் கிடச்சிருக்கு. அங்கே ராஜராஜனுடைய காயின், நம்ம மட்டும் ஒரு ஃபெனாட்டிசிசம் என்கின்ற அடிப்படையில் தமிழ் வெறியனாக பேசக்கூடாது. அங்கே ஆர்கியலாஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் கிடச்சிருக்கு, தமிழர்களுடைய அந்த பானை ஓட்டு குறிப்புகள் கிடைத்திருக்கின்றன. அந்த அடிப்படையிலே தமிழர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். ஆனால் அது 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டை சார்ந்த பானை ஓட்டு குறிப்புகள், காசுகள்,
அதே போல இங்கே அரிக்கமேட்டு பகுதியிலே ரோமர்களுடைய இங்கே அவர்கள் வருகை தந்த வெள்ளையன் இருப்பு இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அரிக்கமேட்டில். அங்கே அகஸ்டஸ் சீசர் ஜூலியஸ் சீசருடைய காசுகள் கிடைத்திருக்கின்றன. நம்ம ஃப்ரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டாலஜிக்கல் ஸ்டடீஸ் அதை எக்ஸாஸ்டிவாக நிறைய அவர்கள் ஆய்வு செய்து அதனுடைய புலப்பாடுகளை எல்லாம் தந்திருக்கிறார்கள். நம்முடைய இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையும் அதனை பற்றி நிரம்ப செய்திருக்கிறது. அதே போன்ற ஒரு ஆய்வினை நம்முடைய தொல்பொருள் ஆய்வுத்துறை சரியாக கொள்ளுமே ஆனால் மத்திய அமைச்சரவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், மிகச் சரியான முறையிலே எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் அற்ற நிலையிலே ஒரு பொது நிலையிலே அவர்கள் கடமைகளை முறையாக செய்வார்களே ஆனால் இன்றைக்கு ஜாவா சுமத்ரா பகுதி முற்றிலுமாக தமிழர்களுடைய ஆட்சி பரப்பாக இலங்கிற்று என்பதனை உறுதி செய்ய முடியும். கலம்பாங் என்கின்ற அந்த சுமத்ரா பகுதியில் இருக்கக்கூடிய காட்சியகத்தில் ஒரு பிள்ளையார் சிலை இன்றைக்கு இருக்கிறது. அந்த பிள்ளையார் சிலையினுடைய பின்பகுதியிலே ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு இருக்கிறது. தாய்லாந்து பகுதியிலே டாக்வாபா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த ஒரு ஊர் டாக்வாபா. தாய்லாந்து போகிறவங்கள்லாம் வேற வேற பர்பஸுக்கு நம்ம மக்கள் நிறையா போகுது, என்னென்னமோ காரியமாக போகுது. அது சில விஷயங்கள் நான் தனிப்பட்ட நிலையில் என்னுடைய அந்த அனுபவங்களை ஷேர் பண்ணனாக்கா ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாகவும் இருக்கும், ஒரு புறம் நகைச்சுவையாகவும் இருக்கும். அவர்கள் அங்கே அயல் நாடுகளில் நம்மவர்கள் அங்கே வருகிறார்கள், நிறைய போகிறாங்க. ஆனால் நான் போய் வந்து ஒரு பால்பட்ட கிராமத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கேன் டாக்வாபாவில். ஏன்டா டாக்வாபாவில் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன்னாக்கா அங்கே ஒரு சிவன் கோயிலும் ஒரு விஷ்ணு கோயிலும் ஒரு அக்ரஹாரமாக இருக்குது. அக்ரஹாரம் என்று சொன்னாக்கா நான் உடனே ஒரு பிராமண செட்டில்மெண்ட்டை நான் சொல்லலை, அது பிராமணர்களுக்குரிய செட்டில்மெண்ட்டும் இல்லை. அது நானாதேசிகள் என்கின்ற திருநாங்கூர் என்கின்ற நேற்றைக்கு முந்தினா அங்கே கருட சேவை 12 கருட சேவை திருமலை வாயிலுக்கு அருகாமையில் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நேர் கிழக்காக இருக்கக்கூடிய திருநாங்கூர். திருநாங்கூர் பகுதியினை சார்ந்த 400 வணிகர் பெருமக்கள் அங்கே சென்று அந்த ரோ ஹவுஸ் என்று சொல்லுவார்களே வரிசை வீடுகள் கட்டி அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். மேற்கு புறம் விஷ்ணு கோயில், மேற்கு பார்த்த கோயிலாக இது, கிழக்கு பார்த்ததாக சிவன் கோயில். ரெண்டு பக்கமும் ரெண்டு குளம் இருந்திருக்கு. எவ்வளோ வசதியாக வாழ்ந்திருக்கான், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிறைவாக வாழ்ந்திருக்கான். அங்கே ஒரு கல்வெட்டு, நான் அந்த கேசட்ஸ்வாட் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஒன்று நம்முடைய ஐயா காலத்தில் தான் நடந்துச்சு, அவங்களுடைய அனுமதியோடு அங்கே போனேன். அது அக்ரிகல்ச்சர் தொடர்பானது. நான் வந்து பிஎஸ்சி பாட்னி அக்ரிகல்ச்சரில் டிப்ளமா, ஒரு 16 டிசிப்ளின் இருக்கிறதொட்டு எல்லாத்துலேயும் பேப்பர் போடுவேன், எதையும் விட மாட்டேன். எல்லாத்துலேயும் ஆடு மேய்ஞ்சது மாதிரி கொஞ்சம் மேய்ஞ்சிருக்கேன், அதனால் கொஞ்சம் என்னை ஏமாற்ற முடியாது, நானும் யாரையும் ஏமாற்ற மாட்டேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு வந்துடுவேன். அங்கே என்னடாக்கா இந்த தாய்லாந்து போயிட்டீங்கன்னாக்கா ராஜேந்திர சோழனை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அந்த தாய்லாந்து பகுதிக்கு போயிட்டீங்கன்னாக்கா அங்கே மழை வளம் அதிகமாக இருக்கும், நீர் வளம் மிக அதிகமாக இருக்கும். நான் முதன் முதல்ல 1978 பேங்காக் போய் ஃப்ளைட்டில் இறங்கின காலத்தில் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க தண்ணீர் நிரம்பி கிடக்கும். நீலூர் புலமும் தாமரை பூக்களும் அள்ளிப்பூக்களும் மஞ்சள் நிற அள்ளி அழகாக பூத்து குலுங்கும். மக்களும் மகிழ்ச்சியாக பூக்கள் போல சிரிப்பார்கள். ஆனால் ஐரோப்பிய தாக்கம், மேலை நாட்டு தாக்கம் இன்றைக்கு அந்த நாட்டை சீரழித்து போட்டது. பூரா எய்ட்ஸ், கம்ப்ளீட் அமெரிக்கன் கரன்சி, அதில் அந்த நாடே வீணாக போணுச்சு. அது கவர்மெண்ட்டே அதை ஒரு பாலிசியாகவும் ஆகிடுச்சு, ப்ராஸ்டியூஷனை அது நேஷனலைஸ்ட். சரி, அவ்வளவு நீர்வளம் பழுனி அந்த நாட்டில், அங்கே அவங்க த ப்ரவுட் ஆஃப் தாய்லாந்து என்னடா சொல்கிறான் அப்படின்னு பார்த்தேன். ப்ரவுட் ஆஃப் தாய்லாண்டுன்னு சொல்கிறான். என்ன ப்ரவுடு? த ஃப்ளோட்டிங் ரைஸ், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் என்று நாம் சொல்லுகிறோமே அது போல் என்னன்னாக்கா நம்ம ஊரில் அந்த குறிப்பு இருக்குது, அப்போ தண்ணீர் உயர உயர மட்டும் அந்த தாளும் உயர்ந்து உயர்ந்து பூக்கும். அங்கே என்னன்னாக்கா விதைச்சிட்றேன், மழை பொழிகிறது,
பத்தடி இருபதடி பதினெட்டடி வரைக்கும் தண்ணீர் ஏறுது. அது வரைக்கும் நெல் தண்டு உயர்ந்து 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 வந்து மேலே காய்ச்சி தொங்குது, போட்டில் போய் ஹார்வெஸ்ட் பண்ணுறான். த ப்ரைட் ஆஃப் தாய்லாந்து, தாய்லாந்தின் பெருமை. நான் வேற கண்ணோட போகிறடா, வரலாற்று தேடலில் போகிறேன். இவனுக்கு இந்த டெக்னாலஜி எப்படிடா வந்துச்சு? ஏன்னா நான் எம்ஃபில் வந்து எங்கள் சின்னம்மா வீட்டில் இருந்து படித்தேன், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். அப்போ தான் இந்த கரந்தை செப்பேட்டு தொகுதியை நான் முழுக்க என்னுடைய எம்ஃபில் ஆய்வுக்கு வச்சேன். அதுக்கு டாக்டரேட் தரேன்னு சொன்னார் வைஸ் சான்சலரும் அந்த கமிட்டியும், வேண்டாம் வேண்டாம் நீங்கள் எம்ஃபில் மட்டும் கொடுங்க போதும், நான் டாக்டரேட்டுக்கு வேறு சப்ஜெக்ட் வச்சுருக்கேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். அதுதான் அந்த மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய வெளியீடாக வந்து இருக்கிறது, ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஒர்க். அப்போ அந்த தாய்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கை யார் வந்து முதல்ல விதைச்சிருப்பான்னு சிந்தித்து பார்த்த பொழுது, நான் பரங்கிப்பேட்டையில் தங்கி அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கிறப்ப, அந்தராசிப்பேட்டைன்னு அந்த பகுதியில் சில கிராமங்கள்லாம் இருக்குது, அங்கே வந்து குண்டும் குழியுமாக இருக்கும், குண்டுன்னே சொல்லுவாங்க, மணர்சாரி குண்டு குண்டாக இருக்கும். ஜூலை மாதம் அந்த தென்மேற்கு பருவக்காற்றின் பொழுது மழை பெய்யும். அந்த மழை ஃபஸ்ட்டு மழை பெய்த பிறகு விதை நெல்லை எடுத்துக்கிட்டு போய் தெளிச்சிருவாங்க. அப்போ அந்த பகுதியில் நம்மவர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த நெல்லை கொண்டுகிட்டு போய் விதைச்சிட்டு வந்துடுவாங்க. அது ஒரு பத்தடி பன்னெண்டு வரைக்கும் வளர்ந்து அந்த கார் நெல்ல இருக்கக்கூடிய பருவத்தில் அறுத்துருவாங்க, அறுவடை பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இதை நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன். எங்கள் சித்தப்பாவினுடைய நிலப்பகுதியிலேயே அந்த குண்டெல்லாம் இருந்துச்சு. அதனால் என்னுடைய தம்பிகளோட எங்கள் சின்னம்மாவோட போய் அதெல்லாம் பார்த்துருக்குறேன். அப்புறம் வேதாரண்யம் பகுதியில் பார்த்தாக்கா அதே மாதிரியே மானாவாரி பயிர் சிலது செய்வாங்க. நான் சிலதை இதை கம்பைன் பண்ணி அப்புறம் பார்த்தாக்கா சில குறிப்புகள் கிடச்சிச்சு. நெல் மூட்டை நம்ம ஊர்லேருந்து போயிருக்கு தாய்லாந்துக்கு. அந்த குறிப்புகளை எல்லாம் கொண்டு அதன் அடிப்படையில் அங்கே ஒரு பேப்பர் போட்டுட்டு போய் உக்காந்தேன். அந்த ப்ரைட் ஆஃப் தாய்லாண்டுக்கு சீடு கொடுத்தது சோழர்கள் அப்படின்னு பேப்பர் கண்டென்ட்டாக தான் அதை பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு யூரோப்பியன் சேர் வாஸ் தேர் வித் த பெர்மிஷன் ஆஃப் த சேர் ஐ வாஸ் எக்ஸ்போசிங் சம் எக்ஸ்போஷர்ஸ் ஆல்சோ ஆன் த ஸ்க்ரீன். சப்போர்ட்டிவ் எவிடென்சஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ளார அந்த நேட்டிவ் அந்த பேட்ரியாட்டிசம் அங்கே தான் பார்த்தேன். என்னை உதைக்கிறதுக்கு வந்துட்டாங்க. அங்கே இருந்த ஸ்காலர்ஸ், தே ஆர் ஆல் ஸ்காலர்ஸ் அண்ட் லேர்னட் பர்சன்ஸ், பட் அவங்களுடைய இந்த ப்ரைட் ஆஃப் தாய்லாந்து வந்து டிஃபீட் ஆகுதுங்கிறத பொறுத்துக்க முடியல. தென் ஐ மேட் ஏ ரிக்வெஸ்ட் டு கீப் சைலன்ஸ் ஃபார் டூ மோர் மினிட்ஸ். தென் ஐ ஹவ் எக்ஸ்போஸ்ட் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன். ஐயா, நான் சொல்லுகின்ற இந்த கட்டுரை, அந்த கருத்து, அந்த கருத்திற்கான ஆதாரம் என்னுடைய நாட்டிலிருந்து நான் கொண்டு வரவில்லை, என்னுடைய மூளையிலிருந்தும் நான் கொண்டு வரவில்லை, உன்னுடைய நாட்டிலிருந்து நான் எடுத்து உனக்கு தருகிறேன். உன் நாட்டில் இருக்கக்கூடிய சான்றுகள், இந்த சான்றுகளை நீ பார், உன்னதுதான்னு ஐடென்டிஃபை பண்ணு, உன்னால் முடிஞ்சிச்சுனாக்கா அதை உன்னதாக வரிச்சிக்க அப்படின்னு சொல்லி காட்டினேன். கேன் எனி ஒன் ஆஃப் யூ கேன் ரீட் இட் அப்படின்னே கேட்டேன். படிக்க முடியல. Now I was reading all the inscriptions. It is in Tamil. தமிழில் இருக்கக்கூடிய கல்வெட்டை வாசித்த உடனே அவர்கள் அமைதியாகி போனார்கள், உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்த பிறகு நான் சொன்னேன், The pride of Thailand is always there with you. But உங்களோடு கலந்து கொண்டு எங்கள் மக்கள் வாழ்வதற்கு இடம் கொடுத்த உங்கள் பேருள்ளத்தை நான் மதிக்கிறேன். ஒரு சொர்ண பூமியாக நீர்வளம் மிக்க மக்கள் அந்த முகத்தில் எப்பொழுதுமே ஒரு மலர்ச்சியும் சிரிப்பும் இருக்கும். எழுபதுகள்லாம் இன்றைக்கி போகிறேன், இப்போ அண்மையில் ஒரு தடவை போயிட்டு வந்தேன், சகிக்க முடியல. ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மனசு. சரி, அது வேற. அந்த நிலையில் நான் சொன்னேன், அதுதான் கலைத்த கோர்வுகள் தலைத்த கோலமும். தக்கோலம் என்று சொல்லுகின்றதற்கு தமிழ் நம்முடைய ராஜேந்திர சோழனுடைய மெய்கீர்த்தி, கலைத்த கோர்வுகள் தலைத்த கோலமும். என்ன அழகாக அந்த சங்கக்குழிப்போடு எழுதியிருக்கிறான்.
திருமண்ணி வளர இரணில மடந்தையும் போர்ச்சைய பாவையும் சித்தனி செல்வியும் தன்பெருந் தேவியராகி என்புற நெடுதியல் ஊழியுள் இடைத்துறை நாடும். கிருஷ்ணாவுக்கும் கோதாவரிக்கும் இடைப்பட்ட நாடு இடைத்துறை நாடு ரெய்ச்சூர். இன்னைக்கு இருக்குல்ல ரெய்ச்சூர் அந்த ஏரியா. தொடர்வன வேலி படர்வனவாசியும் சுழி சூழ் மதில் கொள்ளி பாக்கையும் கோல்பாக்கா. என்ன அழகாக சொல்கிறான். ஹைதராபாத்துக்கு 48 கிலோமீட்டரில் இருக்கு கோல்பாக். சுழி சூழ் மதில் கொள்ளிப்பாக்கையும். கொள்ளிப்பாக்கைக்கு போருக்கு போனவெல்லாம் அவன் ஊருக்கு கொள்ளிப்பாக்கைன்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கான் அன்னைக்கு தஞ்சாவூரில். இது பாருங்கள் அரியலூர் பகுதியில். ஏன் நண்பர் கேட்டார் கங்கைகொண்ட சோழபுரத்தை ஏன் இந்தியாவினுடைய கிழக்கு கடற்கரை பகுதி வழியாகவே ஏன். இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே 1974 நான் விளக்கம் செய்த ஒரு கருத்து. அந்த ஃப்ரெஞ்சுக்காரர் எழுதியிருக்கிறாரு நிறையா வாய்ப்பு வசதி இருந்துச்சு. அதற்கு மேலாக இந்தியன் இன்டாக் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது டெல்லியில். நண்பர் மேலே அந்த ஃப்ரெஞ்சு நண்பர் எழுதிய அந்த நூலை பார்த்த பிறகு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று இன்டாக் ஒன்று போட்டுச்சு. அப்போ கபிலா வாஸ் சாயன் வாஸ் அட்வைசர் டு அவர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. அப்போ கபிலா வாஸ் சாயன் அதை ப்ராஜெக்ட் போட்ட பிறகு அதை யாருக்கு கொடுக்கறதுங்கிறப்ப என்னுடைய பெயரும் அதில் இருந்தது. ஆனால் ஒரு ஓரமாக இருந்துச்சு. வழக்கம் போல் அது குப்பைக்கு போயிடுச்சு. அது இல்லை 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 இன்னொரு பெரியவருக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. அது இன்னொரு ஆங்கிலேயருக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. அவர்களால் முடியலை. அப்புறம் அது ஒரு மாதிரி சிக்கலானுச்சு. அதெல்லாம் முடித்து அதெல்லாம் நம்முடைய என்னுடைய துணைவேந்தர் அவர்களுக்கு தெரியும் அந்த வரலாறு. பிறகு என்னை கூப்பிட்டு அதை இட்டு நிரப்பி நீங்கள் தரணும்னு டெல்லியில் கூப்பிட்டாங்க. பெரியவங்க கை வச்சது நான் ரொம்ப சிறியவன் எனக்கு அவ்வளோ அறிவு பத்தாதுன்ட்டு ஒதுங்கிட்டேன். அதில் இருக்கக்கூடிய குறைகளும் தெரியும் நிறையும் எனக்கு தெரியும். அது முற்றிலுமான ஒரு நூல் அல்ல. அதில் நிறைய விடுபாடுகள் இருக்கின்றன. ஒரு அயலவர்களுக்கு தெரிவதை விட நமக்கு தெரிவது மிக அதிகம். இந்த துணியை ஈர துணியை மழை பெய்து கொண்டிருக்கிற பொழுது நனையாத துணியை ஒரு மாட்டுக்கார சிறுவன் எப்படிப்பா காத்து தான் கட்டி கொண்டு வந்தான் என்பதை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வழக்காரர் சொல்லும் இல்லைங்களா. அந்த கதை தெரியும்ல. ஒன்றும் இல்லை ஒரு வெட்ட வெளி மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு சிறுவன் போய்கிட்டு இருப்பான். அம்மா கையில் கஞ்சி கலையும் கொடுப்பா அதை எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே வந்து பாறைகளை உடைத்து கொண்டு இருந்தார்கள் பாறை தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள். அகழ்வது எப்படி உடைப்பது எப்படி பாலம் பாலமாக உடைப்பது எப்படி அதெல்லாம் சில பரன்முறைகளும் மரபுகளும் இருக்கின்றன. அப்படி செய்து கொண்டு இருந்த அவன் அங்கே திடீர்னு மழை வந்துச்சு. இந்த பையன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான் அவன்கிட்ட அந்த தொழில்நுட்பத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுன்னு. புடப்படா உனக்கெல்லாம் தெரியாது மாடு மேய்க்கிறவனுக்கு என்னதுக்கடா அப்படின்னா மழை பெய்தது. ரெண்டு பேரும் ஒதுங்கி ஓடினாங்க. ரெண்டு பேருமே துணிமணி போட்டிருந்தாங்க. அதில் அந்த சிற்பி போட்டிருந்தது முழுக்க முழுக்க நனைஞ்சு போச்சு துப்பக்கட்டையாகிட்டான். ஆனால் மழை நின்ற பிறகு அந்த மாடு மேய்க்கிற சிறுவன் வந்து அவன் துணி கொஞ்சம் கூட நனையில. எப்பட்றா அப்படின்னா அது ஒரு மந்திரம்ண்ணா அவன் அப்படின்னா அதை எனக்கு சொல்லி கொடுறான். நீ அதை சொல்லி கொடு நான் இதை சொல்லித்தரேன். அவன் அந்த பச்சிலையெல்லாம் காட்டி கொடுத்துட்டான். அந்த சிற்பி பச்சிலைகளை எல்லாம் காட்டி கொடுத்த பிறகு இவன் சொன்னான் ஒன்றும் இல்லை மழை பெய்கிறப்ப கோமணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு வேட்டியை சுருட்டி இந்த கலையத்துக்குள்ளார உள்ளுக்குள்ளார அமுத்தி கவுத்தி தலையில் வச்சுக்குவேன் அப்படி. தஞ்சை பெரிய கோயிலும் கங்கையோட சோழபுரத்தினுடைய கட்டுமானமும் அப்படிப்பட்டது. நமக்கு சர்வசாதாரணம் இதெல்லாம். ஏனென்றால் பிரிட்டானிகா உங்களுக்கு பிரித்தானிய கலைக்களஞ்சியம் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா இருக்க அது ஒவ்வொரு இனத்தையும் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது தமிழர்களை எப்படி தெரியுமா அறிமுகப்படுத்துது. கோயில்கள் கட்டுவதில் வல்லுநர்கள் என்று அறிமுகம் செய்திருக்கு என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா. நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். தமிழினம் என்றால் கோயில் கட்டுறவன்.
நீங்கள் இதுக்குன்னு சிற்பியெல்லாம் தேடவானா? நம்ம புள்ள பிறந்த புள்ள இல்லை பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய எந்த பிள்ளைய வேணாலும் விளையாட விடுங்க, மணல்னாக்கா உடனே ஒரு கோயில் கட்டிடும். அதுக்கு ரொம்ப ரொம்ப சாதா கொஞ்சம் மக்கு பிள்ளைனாக்கா ஒரு பக்கம் வாசல் வைக்கும், கொஞ்சம் திறமசாலி ஆப்போசிட் சைடு வரைக்கும் கையை விட்டுடும், திறமசாலி புள்ள நாலு பக்கமும் வாசல் வைக்கும். செங்கல் நாலு கல் கொடுத்தீங்கன்னாக்கா ரெண்டு கல்லை வச்சு மேலே ஒரு படுக்க கல் வச்சு ஒரு குத்துக்கல் வச்சிடும். கொடுத்து பாருங்கள் சார், ரத்தத்தில் இருக்குது சார், இந்த ஜீனில் இருக்குது சார், தமிழனுடைய ஜீனில் இருக்குது கோயில்கள் கட்டுவதில். ஸ்ட்ரக்சுரல் இன்ஜினியரிங் இஸ் நத்திங் பிஃபோர் டாமில்ஸ். நான் உலகின் அதிசயங்கள் என்று சொல்லக்கூடிய ஏழையும் பார்த்தவன். அப்போ தான் அந்த திமிர் வந்துச்சு, அந்த ஒரு அடமன்சியும் கூட என்கிட்ட வந்துருச்சு. அத்தாரிட்டின்னு சொல்ல மாட்டேன் நான், அந்த அரகன்ஸ் வரணும், இன்டலெக்சுவல் அரகன்ஸ் இருக்கணும்ல. நான் என்னுடைய சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நான் சபையை ஏறிட்டேன்னாக்கா ஐ வில் பி அன் அரகன் ஃபெலோ ரிகார்டிங் மை சப்ஜெக்ட். ராஜேந்திர சோழனை பற்றி மட்டும்தான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ராஜேந்திர சோழனும் நம்மோடு இருந்தவன் தான், அதனால தான் அவனை ராஜத் ராஜன்ய மகுடஸ்ரேணி ரத்னேஷு சாசனம் ஏதத் ராஜேந்திர சோழாஷ்ய பரகேசரி வர்பனக அனுஷ்டுப் ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம். ஏதத் விஸ்வ நிருபஸ்ரேணி மௌலிம் ஆலோபலாலிதம் சாசனம் ராஜத் ராஜஸ்ய ராஜகேசரி வர்மனக என்ற தந்தையினுடைய அனுஷ்டுப்பை விஞ்சியவனாக ராஜேந்திர சோழன் வர்றான். ராஜத் ராஜன்ய மகுடஸ்ரேணி ரத்னேஷு சாசனம், அரசர்களின் மணிமுடிகளின் மீது செலுத்தப்படுவதாக இந்த அது ஒன்றே போகிறோம். ஹி வாஸ் அன் எம்பரர், அவுட் அண்ட் அவுட் ஹி வாஸ் அன் எம்பரர், ஹி வாஸ் அ ஒன்லி எம்பரர் ஃப்ரம் இந்தியா, நோ அதர் கா இல்லை, இன்னொரு இணை இல்லை. அசோகா தி கிரேட் என்று சொல்வார்கள், அக்பர் த கிரேட் என்று சொல்வார்கள், தீன் இலாகியை தவிர வேற என்ன இருக்கு, பௌத்த பரவலை தவிர வேற என்ன இருக்கு? ஆனால் கடல் கடந்தும் தன்னுடைய ஆற்றலை நண்பர் அவர்கள் குறிப்பிட்டது போல, கடல் கடந்து போறதுன்னா எவ்வளவு பெரிய செயல் அது, அன்னைக்கு வெறும் கட்டுமரம், நடுக்கடல். அதில் அவர்கள் ஒன்று குறிப்பாக சொன்னார்கள், ரொம்ப ஆழ்ந்து படிச்சிருக்கிறாரு ரசிகர் என்று நம்முடைய இயக்குனர் அவர்கள் அவரை சொன்னார்கள், ராஜேந்திரனுடைய வன்னிக்காற்றுன்னு ஒன்று சொன்னார். ஐயா கச்சத்தீவை பற்றி ஒரு குறிப்பை மட்டும் சொல்லிடுறேன், என்னால் நிறுத்த முடியல, ஏன்னா அதுவும் நம்மகிட்ட இருந்தது, ராஜேந்திர சோழனுடைய ஆட்சிக்கு உள்ளானது. கச்சம்னா வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்றைக்கும் வந்து பழைய மரபில் வந்த மீனவர்கள்ட்ட கேட்டிங்கன்னாக்கா கச்சை காத்துன்னு சொல்லுவாங்க, கொண்டல் காத்துன்னு சொல்லுவான், என்னன்னா ஈசான்யத்திலேருந்து அடிக்காது, வன்னி காற்று தெற்கு நோக்கி அடிக்கும், தென்மேற்கு நோக்கி அந்த ப்ரெஷர் வந்துடும், அப்போ நீரோட்டம். இதை சொல்லி கொடுத்தது இந்த நீரோட்டத்தை எப்படி தெரிஞ்சுக்கிட்டான் தமிழங்கிறத மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது இன்றைக்கு இந்த 1000வது தொடக்க விழா, அதனால் நான் சொல்லி ஆகணும் இந்த நுட்பத்தை. ஆமைகளில் தான் ஆமைகளை வைத்து அதனுடைய அந்த இயக்கத்தை பார்த்து நீரோட்டம் அதை கற்றுக் கொடுத்துரும். ஆமை தான், அதில் எல்லா ஆமையும் இல்லை, ஒரு பச்சையாக லைட்டாக கலந்த ஒரு ஆமை, அது பேர் கச்சம்னு பேர். அந்த கச்சம் என்கின்ற ஆமை நிரம்பிய ஒரு தீவு கச்சத்தீவு. இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள் அந்த கோரல் ஐலண்டில், முழுக்க முழுக்க கோரல், அந்த கோரல் பகுதியில் அந்த ஆமைகள் அதிகம். அதுதான் நமக்கு நீரோட்டத்துக்கு வழிகாட்டி. அதை பிடிச்சி கையில் வச்சுக்கோங்க மரக்கலத்தில், அதில் ஒரு கைத்தகித்த போட்டு கட்டி வச்சுக்கிட்டோன்னா அது நீரோட்டம் எப்படி போகுதோ அதை காட்டிக்கிட்டு போயிடும், சேஃபாக நம்மளெல்லாம் போயிட்டு வந்துடுவான். ரொம்ப சாதாரணமாக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க, பெரிய ஒரு பெரிய இயந்திரத்தை வச்சுக்கிட்டு அப்படி அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் மேற்க, அது மேற்க தானே அஸ்தமனம், இது உதயம் தானே, உதயம் முழுக்க கிழக்கு தானே. அப்போ அந்த பகுதியிலே நாம் சிந்திக்கின்ற பொழுது தகப்பனை விட அற்புதமான காரியங்களை சாதிச்சிருக்கா. தகப்பன் செஞ்சான், ராஜராஜன் ராஜராஜனை பேச சொன்னீங்கன்னாக்க இன்னும் அற்புதமாக நான் பேசுவேன். திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை வனக்குள காந்தலூர் சாலை களமருத்தருளி வேங்கை நாடும் கங்கபாடியும் நுழம்பபாடியும் தடிகைபாடியும் முரட்டொழில் சிங்களர் ஈழமண்டலமும், முரட்டு எழில் சிங்களர் ஈழமண்டலமும், முரண் தொழில் எழில் ரெண்டும் கலந்தது அது, ஏன்னா கலிங்கமும் வங்காளமும் கலந்து போனது, அவங்க ஒரிஜினல் கிடையாது,
அவன் அப்பாரிஜன் கிடையாது. நாம் குடியேறினோம், அவனும் குடியேறினா. அவன் இன்னும் கலப்பினமாக குடியேறினா நம்ம ஜெனுவினாக குடியேறிடுவோம். நம்ம இடம் அது இருந்து பிரிந்தது. அது நம்முடைய ராமநாதபுரம் சீமையை சார்ந்தது. அது ஒரு டிஸ்ட்ரிக்ட். அது அப்படி ஆக்கியிருக்கணும், நம்ம விட்டுட்டோம். சரி, 35 நிமிஷம் ஆகிடுச்சு, இன்னும் 10 நிமிஷம்தான் இருக்குது, 5 நிமிஷம்தான் இருக்குது. ராஜராஜனுடைய அந்த மெய்கீர்த்தியை பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கும். கங்கை பாடி, தரிகை பாடி, நுழம்ப பாடி, சிங்களம், இப்படி சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா, நெடுதியல் ஊழியுள் இடைதுறை நாடும் சுள்ளி சூழ்மதில் குள்ளி பாக்கையும் நன்னர் கருமுரன் மண்ணை கடக்கமும் பொறுகடல் ஈழத்து அரசர்கள் முடியும் ஆங்கவர் தேவியர் ஓங்கலில் முடியும் முன்னவர் பக்கல் தென்னவன் வைத்த இந்திர முடியும் சுந்தர ஆரமும் தெண்டிரை ஈழம் மண்டலம் முழுதும் எரிபடை கேரளர் முறைமயிர் சூடும் குலதனமாகிய பலர்புகள் முடியும். என்ன அழகா சொல். இந்த ப்ரிஃபிக்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டோம்னா ராஜேந்திரன் யார்னு தெரிஞ்சு போயிடும். இவ்வளவு ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கிய அந்த பெருமகன் பிரம்மாண்டமாக இருந்திருக்கான். 6.5 அடி உயரம் இருந்திருக்கான். ஆஜானு பாகு 5 நிமிஷத்தில் அதான் சொல்ல முடியும். தாடி அவ்வளோ நீளம். அவன் தகப்பனுக்கு முன்னாடி பணிந்தவன். ஏன்னா தகப்பனுக்காகவே வார் ஃப்ரண்ட்டில் நின்னவன். அப்போ அமைதியாக இருந்து ஆட்சி பண்ணியிருக்கான். அழகான ஆள், சுந்தர சோழனுடைய பையன்ல. இவன் வார் ஃப்ரண்ட்லேயே நின்று போராடியே தீர்த்தவன். அவன் பையன்க அதை விட இன்னும் கிரேட் வாரியர்ஸ். அவன் தான் மானிய கூட் அப்படிங்கிற மானிய கேட்டம் இருக்க அதை அழித்தவன். நெருப்பூச்சி கொளுத்திருக்கான் முதல் ராசாதிராசன். அவன் தான் ஆணைமையில் துஞ்சின தேவர். பிறகு கல்யாணபுரம் எரிந்து கொண்டு வந்த துவாரபாலகர் சிலை என்று தஞ்சாவூர் அரண்மனை காட்சியகத்தில் இருக்குது. அது அவன் கொண்டு வந்த வார் ட்ரோஃபி. கங்கை கொண்டான் என்பது உண்மை. ஏனென்றால் கோதாவரி ஆற்றங்கரையில் விக்கிரம சோழ சோழிய வரையனான ராசராசன் என்ற படைத்தளபதி தான் அந்த ஆற்றலை செய்திருக்கான். நார்த் இந்தியா முழுக்க அடிச்சிருக்கான். அவனை ரிசீவ் பண்ணுறான் ராஜேந்திர. அழைச்சிக்கிட்டு நேராக எங்கே வர்றான்? கங்கையுடைய சோழபுரத்துக்கு வர்றான். அவன் தாய் மாமன் ஊடு. மாமன் வீட்டுக்கு வந்து அப்புறமா இங்கே வருகின்ற பொழுது எழுத்த மாதிரி திரைலோக்கின்னு ஒரு ஊர், சின்ன ஊர். அந்த கோயிலில் கல்வெட்டு இருக்குது. கங்கை கொண்ட சோழனாக எழுந்தருளி அந்த ஈசனுக்கு நுந்தா விளக்கும் அந்த காணிக்கைகளையும் நிபந்தனைகளையும் செய்கிறான். கல்வெட்டு சார்ந்து இருக்குது. கடாரம் எரிந்து அதே போல் செய்ததற்கு கல்வெட்டு சார்ந்து இருக்குது. இலக்கிய சான்றுகள் இருக்குது. எல்லாவற்றிற்கும் நாம் சான்றுகளை வைத்திருக்கிறோம். ஆனால் உலகறிய எடுத்து உரைக்கக்கூடிய முறையான பயிற்சியும் அதற்கான செயன்மையும் நம்மிடம் இல்லை. அந்த அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்த பெருமகனின் வம்சாவளியிலே வந்திருக்கிறோம். நாம் அவர்களுடைய வாரிசுகள். அவர்கள் கட்டித்தந்த அந்த தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், அவர்களுடைய கொள்ளு பெயரன் கொடுத்த தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில், மூன்றும் உலக மரபு சின்னங்கள். அந்த உலக மரபு சின்னங்களாவதற்கு இந்திய பேரரசு எவ்வளவோ முயன்றது. ஒரு அணிலைப் போல இந்த தெய்வநாயகமும் அதற்கு பங்காற்றி இருக்கிறார். இறந்த பிறகும் காக்கின்றவன் எவனோ அவன்தான் மாமன்னன். செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்பார்கள். இறந்து 1000 ஆண்டுகளை கடந்தாயிற்று. 1044 ராஜேந்திரன் மறைந்தான். இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தான் தெரியுங்களா? ஆட்சிக்கு வந்தது 17th of January 1014. ராஜராஜன் 16ஆம் தேதி பொங்கல் கொண்டாடிட்டு பொங்க சோத்தை சாப்பிட்டுட்டு செத்து போனான். ராஜராஜன் இறந்த நாள் 16th of January 1014. இவன் மறுநாள் பட்டமேற்கிறான். 44 வரை ஆட்சி செய்கிறான். நமக்கு சனிக்கிழமை வேறுபாடெல்லாம் இல்லை. ராஜராஜன் ஆட்சி ஏற்றது 1 மாதம் சனிக்கிழமை, புனர்பூச நட்சத்திரம் 985. அவன் என்றைக்கு வந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறான் அப்படின்னாக்கா 22nd April, April 22ஆம் தேதி 1010 கும்பாபிஷேகம் பண்ணுறான். சனிக்கிழமை, புனர்பூச நட்சத்திரம், எல்லாமே
நம்முடைய தமிழ் மரபிலான வழிமுறைகள் நிரம்ப கிடைக்கின்றன. அவற்றையெல்லாம் ஒரு சேர இன்றைக்கு எவ்வளவோ ஆய்வுகள் வந்துவிட்டன. மேலும் 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 இன்னும் சோழாசையும், இன்னும் அது நீலகண்ட சாஸ்திரியினுடைய சோழாசையும், சதாசிவ பண்டாரத்தாரையும் இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா என்ன ஆகிறது? இந்த வரலாற்றை மீண்டும் எழுதுகின்ற பெரும் பொறுப்பை உங்களிடம் வேண்டி விரும்பி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.